வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வேறு எதையும் வணங்க கூடாது. அல்லாஹுக்கு எந்த வகையிலும் எந்த சூழலிலும் எந்த கோணத்திலும் அவனுடைய எந்த பண்பிலும் யாரையும் எதையும் ஒப்பிட்டு விடக்கூடாது, இணையாக்கி விடக்கூடாது என்ற ஒரு அடிப்படையை, ஒரு தௌஹீதினுடைய கொள்கையை, அடிப்படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக எடுத்து சொல்லி, தௌஹீத் தான் இருக்க வேண்டும், ஷிர்க் இருக்க கூடாது, அப்படி நடந்து கொண்டால்தான் அவர்களுக்கு வேதனை இருக்காது, வேதனை வராது, வேதனை கொடுக்க மாட்டான். வேதனை கொடுக்காமல் இருப்பது என்பது அல்லாஹ் தனக்குத்தானே விதித்துக் கொண்ட கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது இன்று நாம் ஓதிய பல ஹதீஸ்களில் முக்கியமாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இந்த செய்திகளை வாங்கக்கூடிய மாதவர் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கட்டத்தில் இந்த செய்திகளை வாங்குகிற போதும் எவ்வளவு அடக்கமாகவும் பணிவாகவும் அந்த செய்திகளை வாங்கினார்கள் என்றால், ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் அழைக்கும் போதும் லப்பைக் வஸாதைக் என்று சொன்னார்கள். தெரியுமா என்று கேட்கிற போது எனக்கு தெரியாது என்று அப்படி சொல்லாமல், அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவருடைய தூதருமே மிக விளங்கியவர்கள் என்று சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை இன்றைக்கு நாம் விளங்கி இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் அல்லாஹுக்காக வாழுகிறோம் என்றால் அவனுக்காகத்தான் நம்முடைய அனைத்து வாழ்வாதாரங்களையும் அர்ப்பணிக்கிறோம் என்றால், எல்லா சுகங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டாலும் நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வுடைய திருப்தியை முழுமையாக அடைவது என்பதாக இருக்குமானால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் வர வேண்டும்? அதுதான் நெகிழ்வூட்டும் அறவுரைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் யுத்தத்தின் போது அந்த மண்ணை தோண்டிக் கொண்டிருக்கிற போது, குழிகளை தோண்டிக் கொண்டிருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம லா ஆயிஷ இல்லா ஆயிஷுல் ஆகிரா ஃபஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா. இறைவா, இந்த முஹாஜிர்களுக்கும் இந்த அன்சாரிகளுக்கும் நீ மன்னிப்பை வழங்குவாயாக. இறைவா, ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பதை சாஸ்வதமாக நினைக்காதீர்கள். இது இன்று இருக்கும், நாளை போய்விடும். இன்று நல்ல முறையில் இருக்கும், நாளை வேறு மாதிரி இருக்கும், அடுத்த நாள் வேறு மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட மாற்றங்களோடு இருக்கும், ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். ஆனால் மறுமை என்ற அந்த வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் உண்மையில் முழுமையாக நீங்கள் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை. அல்லாஹும்ம லா ஆயிஷ இல்லா ஆயிஷுல் ஆகிரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த ஹதீஸாக இருக்கிறது. நீங்கள் அந்த மறுமையிலே அடைய போகிறேன், நாம் எல்லாம் அடைய போகிறேன், அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அந்த ஜன்னத் சொர்க்கலோகம், அந்த சொர்க்கலோகத்தினுடைய மதிப்பு எவ்வளவு பெரிய மதிப்பு தெரியுமா? இந்த உலகத்தில் பெரும் பெரும் சொத்துக்களை திரட்டுவதிலே, கோடானு கோடி சொத்துக்களை திரட்டுவதிலே, சேமிப்பதிலே நம்முடைய முழு நேரங்களை அர்ப்பணிக்கிறோமே, அதிலே போட்டி போட்டுக் கொள்கிறோமே, அதிலே பொறாமை கொள்கிறோமே, அதனை ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறோமே, இதில் நாம் காட்டுகிற இவ்வளவு ஆர்வம், சொர்க்கலோகத்தில் நாம் ஒரு இடத்தை அடைவதற்கு எவ்வளவு ஆர்வப்பட வேண்டும், அந்த சொர்க்கலோகத்தினுடைய இடம் அதனுடைய விலை எவ்வளவு தெரியுமா? அந்த நிலம் சொல்றோமே, அந்த இடம் ஒரு சின்ன இடம், சொர்க்கலோகத்திலே ஒரு சாட்டை, சவுத் என்று சொல்வார்கள், ஒரு சாட்டை, அந்த சாட்டை போட்டா ஒரு இடத்துல போட்டா எவ்வளவு இடத்தை எடுத்துக்கிடும். அந்த இடத்தை வாங்குறதாக இருந்தா ஹைரும் மின துன்யா வ மா ஃபிஹா, உலக உலகத்தில் உள்ள அனைத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் வாங்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நோக்கி போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக ஹரீப் அவ் ஆபிரு ஸபீல். இந்த உலகத்தில் நீ வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? இங்கதான் இருந்துருவோம், நிலையா இருந்துருவோம், இதை விட்டு மாறவே மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைத்து விடாதீர்கள். ஒரு ஏரியாவில இருந்து ஒரு ஏரியா கடக்கும் போது, ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊரை தாண்டுகிற போது நீங்கள் எப்படி போவீர்களோ அது மாதிரிதான், ஊருக்கு புதிதானவர்கள் எப்படி இருப்பார்களோ அது மாதிரிதான், இப்படித்தான் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அதற்கு விளக்கம் சொல்கிற போது சொல்கிறார்கள், இதா அம்சைத்த ஃபலா தந்தந்திரி சபா, ஓ இதா அஸ்பஹத்த ஃபலா தந்தந்திரி மசா.
நீ காலை நேரத்தை அடைந்து விட்டால் மாலை வருமா என்று எதிர்பார்க்காதே. மாலை நேரத்தை அடைந்து விட்டால் காலை வருமா என்று எதிர்பார்க்காதே. கிடைத்த காலையை பயன்படுத்திக் கொள், கிடைத்த மாலையை பயன்படுத்திக் கொள். அடுத்த காலை, அடுத்த மாலை வருமா உனக்கு தெரியாது. எது இருக்கிறதோ அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய விளக்கம், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இரு தஹலத்தி துன்யா முதுபிரா, ஒரு தஹலத்தில் ஆஹிரா முக்பிலா. இந்த உலகம் சென்று கொண்டே இருக்கிறது, ஆஹிரத் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன். இந்த உலகத்துக்கும் பிள்ளைகள், துன்யாவுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆஹிரத்துக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? துன்யாவுடைய பிள்ளைகளா, ஆஹிரத்தினுடைய பிள்ளைகளா? கூனு மின் அபனாயில் ஆஹிரா வலா தகூனு மின் அபனாயி துன்யா. ஆகிரத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள், உலகத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகாதீர்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை படம் போட்டு காட்டுகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதன் அவன் வயது கடந்து கொண்டே இருக்கிறான், சிறு வயதிலிருந்து இளமை, இளமையிலிருந்து முதுமை, அப்படி போய்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனிடத்தில் இரண்டு விஷயங்கள் மட்டும் இளமையோடு, அந்த துள்ளலோடு இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ரெண்டு விஷயம்? ஹுப்பு துன்யா வதூலுல் அமல், உலக ஆசை, உலகத்தின் மீது இருக்கிற மோகம், அதிகமான எண்ணம், எதிர்பார்ப்பு. இந்த இரண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் யாராக இருக்க வேண்டும்? எது வாழ்க்கையோ அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையை நோக்க வேண்டும். எது விலை மதிக்க முடியாதோ அதை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த ஆகிரத்தினுடைய பிள்ளைகளாக நாம் ஆகிவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஸ்ஹாப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலவ் வலவ் தன்குஸ்ஹும் துன்யா பிஷைன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள், தோழர்கள், அவர்களே ஒரு சஹாபிதான், ஆனால் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் சென்று விட்டார்கள். இந்த உலகம் எந்த வகையிலையும் அவர்களை மட்டமாக ஆக்கல, இந்த துன்யா எந்த வகையிலையும் அவர்களை பணிய வைக்க இல்லை, இந்த துன்யா அவர்களை வெல்லவில்லை, இந்த துன்யாவை அவர்கள் பணிய வைத்தார்கள், இந்த துன்யாவை அவர்கள் தோற்கடித்தார்கள். இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சஹாபாக்களை பற்றி ஒரு சஹாபி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் எப்படி இருக்க கூடாதோ அதை பற்றி சொல்கிறார்கள். தைஸ அப்து தீனார் வ அப்து திர்ஹம், தீனாருக்கு அடிமையாக இருக்கிறார்கள், தங்க காசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், வெள்ளி காசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் நாசமா போவார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்க வேண்டுமே தவிர, நீங்கள் தீனாருக்கு அடிமைகளாக ஆகிவிடாதீர்கள், திரகமுக்கு அடிமைகளாக ஆகிவிடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். இந்த மனிதன் எப்படி இருக்கிறான்? லௌகான லிப்னி ஆதம வாதியானி மின் தஹபின் லப்தகா சாலிஹா வலா யம்லஉ ஃபாஹு இல்லத் துராப். இந்த ஆதமின் மகன் எப்படி இருக்கிறான் என்றால், இரண்டு ஓடைகள், அந்த இரண்டு ஓடைகளும் தண்ணீர் ஓடவில்லை, தங்கம் ஓடுகிறது என்றால் மூன்றாவது தங்க ஓடை கிடைக்காதா என்று ஆசைப்படுவான். அவனுடைய வாயை நிரப்புவது என்பது மண்ணுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஆகிரத்தினுடைய தேட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை எடுத்து சொன்னார்கள். இந்த செல்வத்தை பற்றி நீங்கள் பெரிதாக நினைக்கிறீர்கள், ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இன்னஹாதல் மால் ஹுல்வத்துன் ஹலீரத்துன், இந்த செல்வம் என்பது பசுமையானது, இனிமையானது. எனவே அதை நோக்கி நீங்கள் ஓடுகிறீர்கள். பசுமையாக இருக்கிறதே, இனிமையாக இருக்கிறதே, அந்த பசுமைதானே வேண்டும், அந்த இனிமைதானே வேண்டும் என்று அதற்கு பின்னாலேயே நீங்கள் ஓடுகிறீர்கள். ஆனால் எதை நோக்கி ஓடுகிறீர்களோ அதிலே உங்களுக்கு பரக்கத் கிடைக்க வேண்டுமா இல்லையா? அப்படி பரக்கத் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதை நோக்கி ஓடாதீர்கள், அது உங்களை நோக்கி ஓடி வரக்கூடிய நிலையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபமன் அகதஹு பிதீபி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி
ومن اخذه باشراف نفس لم يبارك له فيه மனம் வந்து நடக்கும்போது அதை நாடி போகாமல் இருக்கிற போது அதில் வெறி கொள்ளாமல் இருக்கிற போது எந்த வழியிலும் அதை அடைந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் நீங்கள் போகாமல் இருந்தால் அதிலே உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் தருவான் அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீங்கள் நடந்தால் அதை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் அது எந்த வழியில் வேண்டுமானாலும் வரட்டும் என்று நீங்கள் நினைத்தால் வரும் ஆனால் அதிலே உங்களுக்கு பரக்கத் கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் செல்வம் செல்வம் என்று எதை பெரிதாக நினைக்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அரால் வலாகினல் கினா கினன் நஃப்ஸ் சொத்துக்களை அது எதுவாக இருக்கட்டும் அவை அனைத்தையும் பெரும்பகுதியை திரட்டி வைத்துக் கொண்டால் நாம் செல்வத்தில் மிஞ்சியவர்கள் நினைக்காதீர்கள் அப்படி உங்களுடைய நஃப்சு உங்களுடைய மனம் அதில் தேவையற்று அதில் நாட்டமற்று அதில் வெறி கொள்ளாமல் கிடைப்பது எதுவோ அதில் அல்லாஹ் பரக்கத் தருவான் என்ற நிலையில் நீங்கள் செயல்பட்டால் அதுதான் நீங்கள் அடையக்கூடிய பெரிய செல்வம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆகிரத்தினுடைய தேட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் இந்த துன்யாவின் மீது மோகத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய மதிப்பு அல்லாஹுடைய வல்லமை இதை பற்றிய சரியான மதிப்பீடு உங்களிடத்தில் இருக்க வேண்டும் இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அந்த போதனை நாம் இன்றைக்கு சஹீஹுல் புகாரியிலே அதிகமாக ஓதுகிற போது ஒரு சஹாபியினுடைய பெயரை அதிகமாக உச்சரிப்போம் அந்த சஹாபியார் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹு அக்பர் லட்சக்கணக்கான ஹதீஸுகளை தங்களுடைய நெஞ்சத்திலே சுமந்தவர்கள் யார் நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை எல்லாம் சுமப்பீர்கள் என்று கேட்கிற போது எனக்கு எனக்கு என்று ஓடோடி வந்த அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு அந்த செய்திகள் நீங்கள் சொன்னதுமே என் மனதில் பதிந்துவிட வேண்டும் நான் அதை மறந்துவிடவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வேண்டும் என்றவர்கள் ஆசைப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நெஞ்சத்தை தடவி கொடுத்து அவர்களுக்காக துஆ செய்து அந்த துஆவினுடைய பரக்கத்தால் ஏற்பட்ட மகத்தான மாற்றம் எந்த இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகள் கேட்கப்பட்டால் கொஞ்சமும் மறக்காமல் அப்படியே முழுமையாக எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலை வல் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கினான் ஆக நாம் இந்த மஜ்லிஸிலே ஓதுகிறோம் என்றால் அதை விளங்குகிறோம் என்றால் அதன் அடிப்படையில் நடக்கிறோம் என்றால் அதன் மூலமாக மகத்தான நன்மைகளை அல்லாஹ்விடமிருந்து பெறுகிறோம் என்றால் அந்த நன்மைகளினுடைய ஒரு பங்கு அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போய் சென்றடைகிறது எல்லா சஹாபாக்களுக்கும் போகிறது என்றாலும் குறிப்பாக நான் இன்று நடைபெற்ற ஓதிய அந்த ஹதீஸுகளுடைய வரிசையிலே குறிப்பாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரை பார்க்கிறோம் அவருடைய நிலை எப்படி தெரியுமா சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க பசியில் இருக்கலாம் சொல்றாங்க ஹதீஸ்ல வருது எனக்கு பசி சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல பள்ளிக்கு நான் வர்றேன் சாப்பாடு ஏதாவது வழி கிடைக்குமா என்று என்ன கடந்து அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு போகிறாங்க நான் உங்களுக்கு சலாம் சொல்றேன் சொல்லிவிட்டு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பற்றிய விளக்கத்தை கேட்கிறேன் என்னுடைய நோக்கம் என்னது நான் கேட்கும் போதே என் முகத்தை பார்த்து என்னுடைய குரல் கம்மி இருப்பதை பார்த்து எனக்கு ஏதாவது உணவுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களாங்கிறது தான் ஆனா அன்றைக்குள்ள நிலைமை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு ஒண்ணும் இல்ல போது அப்படியே போயிட்டாங்க அதுக்கடுத்து வர்றாங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கிட்டையும் சொல்றேன் அவங்கிட்ட கேட்கிறேன் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சாப்பாடு தாங்கன்னு கேட்கல பசியோடு இருக்கிறேன்னு சொல்லல இப்படித்தான் கேட்டேன் அவங்களும் அப்படியே போயிட்டாங்க மூணாவது வர்றாங்க கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை எப்படி கேட்கிறேன் அப்படியே சிரிக்கிறாங்க புன் சிரிப்பு வாங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க அப்போதுதான் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஒரு பாத்திரத்துல பால் வந்திருக்கு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க
அபு ஹுரைரா அவர்களே, பால் குடிக்கணும் இல்ல, பசி போக்கணும் தானே, அதுக்கு முன்னால ஒரு வேலை இருக்கு.